வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 12 வகுப்பில் இயல் 5 இருக்கக்கூடிய செயல் பகுதியான தேவாரம் என்ற செயல் பகுதியை பார்க்க இருக்கிறோம். இதனுடைய ஆசிரியர் திருஞான சம்பந்தர். அதாவது நுழைவதற்கு முன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தன்னுடைய சந்தோஷத்தை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துவான். இப்போ நாளைக்கு நீங்கள் படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் உன்னுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவ? ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கிஃப்ட்டோ வாங்கி தருவேன். இதே உன் தங்கச்சிக்கு பர்த்டேனா ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன். அது வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது என்பது தான் ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ அந்த மகிழ்ச்சியை பகிர்வதற்கு ஏற்ற இடம், ஏற்ற விழா அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள். ஏன்னா நம்முடைய மகிழ்ச்சியை வந்து நம்ம வெளிப்படுத்தும் போது, நம்ம திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பொதுவாக ஒன்றாக இணைந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய குடும்ப விழாக்கள், பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான்னா தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தான் மகிழ்ச்சி வெளிப்படுத்துவோம். ஆனால் ஒரு திருவிழான்னு வரும்போது எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக நம்ம வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அதை பற்றிய ஒரு பாடல் தான் இது. அப்போ அதில் ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடப்பகுதியாக உள்ள பாடல் 2 திருமறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இவர் பாடல்கள் இசை பாடல்களாகவே திகழ்கின்றன. இப்பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பாடலுக்கு தேவாரம் என்று பெயர். சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரைவி கிடைக்கின்றன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களுடைய தொகுப்புகள் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பாடலை வந்து எல்லாம் ஒன்றா தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. பல்வேறு இடங்களில் சிதறி கிடந்த பாடல்களை ஒன்றாக தொகுத்து வழங்கியவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. இந்த பாடலுக்கு வந்து தேவாரம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தினுடைய பொருளாதாரமும் கலை, அதாவது கலை என்று சொன்னால் ஆடல் பாடல் இந்த மாதிரியான கலைகள், அதே மாதிரி பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்ந்த நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே இந்த தேவாரம் அப்படின்ற நூல் சொல்லுது. அப்போ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கலையாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மொழியினுடைய உயர்ந்த நிலையாக இருக்கட்டும், அல்லது இசை தத்துவங்களாக இருக்கட்டும், சமய கோட்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்தையும் சொன்ன மொழிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவார பாடல்கள். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 திருமுறையான திருமயிலாப்பூர் பதிகத்தில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார். அப்போது திருஞான சம்பந்தர் பாடிய இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு தொகுத்து அளித்தவர் நம்பியாண்டார் நம்பி என்பராவார். அப்போ அந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தொகுத்த அந்த திருமுறைக்கு என்னான்னு பேர் வச்சுருக்காருனா தேவாரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரின் சிறப்புகள் என்னென்னு பார்த்துருக்காங்க. இது வந்து அந்த காலத்தில் நூல்களில் மயிலாப்பூரை பற்றி என்னென்ன சிறப்புகளில் சொல்லியிருக்காங்கன்ற பாடல்கள் தான். மடலார்ந்தெங்கின் மயிலை இருளகற்றும் சோதி தொன் மயிலை கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சுரம் கண்ணனார் மயிலை கபாலீச்சுரம் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சுரம் மங்குள் மதிதவளும் மாடவீதி மயிலாப்பூர் ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை அப்படின்னு அந்த காலத்து நூல்களில் மயிலாப்பூரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள், அதாவது விழாக்கள் என்னென்னலாம் அந்த காலத்தில் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, ஐப்பசி மாதம் ஓண விழா அதாவது ஓணத்திருவிழா, கார்த்திகை மாதம் விளக்கு திருவிழா,
மார்கழி மாதம் திருவாதிரை விழா, தை மாதம் தைப்பூச விழா, மாசி மாதம் கடலாட்டு விழா, பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழா. ஸோ இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அப்போ ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி ஆறு மாதங்களுக்கு திருவிழாக்களாகத்தான் காணப்படுகிறது அந்த மயிலாப்பூரில். அப்போ மயிலாப்பூரில் ஆறு மாதங்களுக்கு திருவிழா கோலம் மட்டுமே காணப்படும் அப்படின்றது தான் அந்த குறிப்பின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஐப்பசி மாதம் மோன விழா, கார்த்திகை மாதம் விளக்கு திருவிழா, மார்கழி மாதம் திருவாதிரை விழா, தை மாதம் தைப்பூச விழா, மாசி மாதம் கடலாட்டு விழா, பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழான்னு ஆறு மாதங்களும் விழாக்கள் தான் கொண்டாடப்படுகிறது. இப்போது நுழைவதற்கு முன் பார்த்தீங்கன்னா அதுதான், அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சியை ஒரு மனிதன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் வந்து நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. கோவில் திருவிழா அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, கோவில் என்பது ஒரு ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்று. அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள். அப்போது ஒரு கோயிலினுடைய பெருமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டாடக்கூடிய விழாதான் கோயில் திருவிழாக்கள். அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர். அப்போ திருமயிலை என்றாலும் மயிலாப்பூர் என்றாலும் ஒன்றுதான். இவ்வூர் சென்னை மாநகரின் ஒரு பகுதி. இங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடப்படும் பங்குனி உத்திர விழா அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது. அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால், திருவிழாக்கள் மூலமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். ஒரு திருவிழான்னு சொல்லும்போது எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் பங்கு பெறும் பொழுது அங்கே வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் ஒற்றுமையாக எல்லோரும் அவங்கவுங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஊரினுடைய பெருமையை வந்து மற்ற ஊர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதவுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் தான். அப்போ இந்த திருமயிலை என்று அழைக்கக்கூடிய மயிலாப்பூர் என்பது சென்னையில் ஒரு பகுதி. இங்கே நடத்தப்படக்கூடிய அந்த பங்குனி உத்திர விழா என்பது அன்று முதல் இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஒரு கோயில் என்பது ஒரு ஊர் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய புகழை வெளிச்சாட்டுவது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் எல்லாருக்கும் தெரியும், நம் தமிழ்நாட்டினுடைய புகழை வெளியே சொல்லக்கூடிய ஒரு கோயில்களில் ஒன்று. பத்மநாப சுவாமி கோயில் கேரளா, அது கேரளாவினுடைய புகழை வெளியே சொல்லக்கூடிய ஒரு கோயில். சபரிமலை, அதுவும் கேரளாவினுடைய புகழை வெளியே சொல்லக்கூடிய ஒரு கோயில். திருப்பதி ஏழுமலை வெங்கடேச தளபதி கோயில், அது வந்து ஆந்திர பிரதேசனுடைய புகழை வெளியே சொல்லக்கூடியது. ஸோ ஒரு கோயில் என்பது ஒரு ஊரினுடைய புகழை வெளியே சொல்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடல் நம்ம பார்க்குறோம். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை, கழிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான், பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால், ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவை. மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை, கழிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான், பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால், ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா முத்து பல்லக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் அவருடைய ஓவியம் தான் இங்கே வரையப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டினுடைய சுவர் ஓவியம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடியவர் தேவாரத்தை அருளிய திருஞான சம்பந்தர். இது பதினேழாம் நூற்றாண்டினுடைய சுவர் ஓவியம். இந்த சுவர் ஓவியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அந்த ஓவியத்தை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, மலிவிழா என்றால் விழாக்கள் நிறைந்த என்று பொருள். மடநல்லார் என்றால் இளமை பொருந்திய பெண்கள் என்பது பொருள். கழிவிழா என்றால் எழுச்சி தரும் விழா. பழிவிழா என்றால் திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. ஒளிவிழா என்றால் ஆரவார விழா. ஸோ இந்த கழிவிழா, பழிவிழா, ஒளிவிழா இது மூணையும்
நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க, ஒளி விழா என்றால் என்ன, கலி விழா என்றால் என்ன, இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. அப்போது பாடல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருமயிலாப்பூரில் இருக்கிற அப்படின்ற ஹெட்டிங் கொடுத்து பாடல் எழுதியிருக்காங்க. மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான், பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவை. ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கபாலீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விழாக்கள் நடைபெறுகின்றன, இந்த விழாக்களிலெல்லாம் நீ பங்கு பெறாமல் செல்கிறாயா அப்படின்னு ஒரு பெண்ணிடம் கேள்வி கேட்பது போல எழுதியிருக்காங்க. அதுதான் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கழிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான், பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவை அப்படின்னு திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கார். அப்போது விழாக்கள் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழா. அப்போ திருவிழாக்கள் என்பது மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும், ஏன்னா எல்லா மனிதனும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தித்தான் தீர வேண்டும், அதுதான் மனித இயல்பு. அப்போ ஒரு கோவில்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கோவில்கள் மூலமாக மக்களுக்கு மகிழ்ச்சியை பரிமாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடியதனால்தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம். பாடலின் பொருள். பூம்பாவாய் இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய பெரிய ஊர் திருமயிலை. அங்கு எழுச்சிமிக்க விழாக்கள் நிகழும். மயிலை கபாலீச்சரம் என்னும் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழாவினை காணாமல் செல்வது முறையாகுமா? அதாவது பூம்பாவை என்று சொன்னால் இளமையான பெண்களே, அந்த பெண்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய ஊர் திருமயிலை. அப்போ பெண்கள் எல்லாம் ஆரவாரமாக சந்தோஷமாக விழாக்கள் கொண்டாடக்கூடிய வீதிகளை உடைய பெரிய ஊர் திருமயிலை. வீதிகள்னால் ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பெண்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு விழாக்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருமயிலை. அந்த ஊர் திருமயிலை. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சிமிகு விழாக்கள் எல்லாம் நடைபெறும். அந்த எழுச்சிமிகு விழாக்கள் நடைபெறக்கூடிய அந்த திருமயிலை ஊரில் வந்து கபாலீச்சரம் என்னும் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பங்குனி உத்திர விழா கொண்டாடுறாங்க. அப்படி அந்த இறைவனுக்கு கொண்டாடக்கூடிய அந்த பங்குனி உத்திர ஆர வார விழாவை காணாமல் செல்வது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெண்கள் எல்லாம் கூடி நின்று சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அந்த பங்குனி உத்திர ஆர வார விழாவை காணாமல் செல்வது சரியாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலினுடைய பொருள்.